மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு இப்ப உள்ள காலகட்டத்துல தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். எஸ் அதை பத்தி பேசுறதுக்காக தான் மனநல ஆலோசகர் சுஜிதா வந்திருக்காங்க. டைரக்டர் ஆஃப் பியூப்புள் ரிதம், அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அவங்கள மீட் பண்ணி நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு லைஃப்க்கு தேவையான விஷயங்கள், ஒரு ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள், ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தேவையான நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஸோ அப்போ அந்த தாம்பத்தியம் கரெக்டாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலுமே அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் தான். அது அந்த ரிலேஷன்ஷிப்பில் கோட்டையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ என்னோட தப்பு தான், நான் குடும்பத்தை கவனிச்சிக்கல, அதனால தான் என் மனைவி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தரை தேடி போனாங்க. சில பேர் வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்ன இருக்குது, இதனால் என்ன தப்பு இருக்குது, என்ன ஆண் அப்படிங்கிற ஒரு ஆண்மைத்தனமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டு மூணு வைஃப் வச்சுக்கிறது தப்பு இல்லையே. அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அது மட்டும்தான் வந்து செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு வாழ்கிறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அது என்னன்றது ஒரு ஃபீல் ஆகவே ஆகும். ஸோ இப்போ லவ் லஸ்ட்ன்றது வந்து என்னென்னா, அதில் லஸ்ட்டுக்கு வந்து லவ்வே கிடையாது, பியூர்லி மீன் ஃபார் அர்ஜ், செக்ஷுவல் அர்ஜ். ஸோ எனக்கு வந்து எனக்கு அவசரமாக எனக்கு தேவை, ஸோ அதனால நான் வந்து போகிற போக்கில் நான் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன். ஹலோ மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரோஷா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு மனநலம் பற்றின ஒரு விஷயம். ஸோ உங்ககிட்ட வர ஒரு பேஷண்ட் அப்படின்னா அவங்க அவங்களோட மனநிலையை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு மனநலம் அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க, இன்டர்னல் ஹாப்பினஸ், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு டிப்ரெஷனுக்காகவும் ஸ்ட்ரெஸ்க்காகவும் வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் வேணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களாம் வந்து கிளைண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், பெரும்பாலும் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ அவங்க வரும்போதே அவங்க ஏதோ ஒரு கவலை இல்லை, நீண்ட நாள் வந்து தூக்கத்தை தொலைச்சிட்டு தூக்கமே அவங்களுக்கு இருக்காது, அதே மாதிரி சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நான் சொல்கிற இந்த சிம்டம்ஸ்லாம் லவ் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும் இல்லையா, சரியாக தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, யார்ட்டையும் சரியாக பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு லோன்லினஸ்லேயே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிம்டமில் வருவாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு கவலை, ஒரு குழப்பத்தோடு இருப்பாங்க. இதுக்கான ஒரு ஒரு தெளிவு வேணும், விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தில் வருவாங்க. ஓகே, ஸோ வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களா? ஆமாம், ஃபஸ்ட் வந்து அவங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணுவோம், என்ன காரணத்தில் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ரேப்போ பில்டப் பண்ணுவோம். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து வந்த உடனே அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் இல்லையா, என்னோட பர்சனல், அதே மாதிரி எனக்கு மட்டும் இருக்கிற ப்ராப்ளம், அதை ஒருத்தர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வேணும். என்னோட விஷயத்தை வந்து வெளியில் வேறு யாருக்கிட்டையாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம மேலே வந்துட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம் மற்றவங்களுக்கு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது, ஒரு ப்ரைவசி இருக்குது, அவங்க ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குன்ற மாதிரி ஒரு ரேப்போ பில்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அசஸ்மெண்ட், அவங்களுக்கு குவஷினர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ராப்ளம், எந்த லெவல் ஆஃப் ப்ராப்ளமில் இருக்காங்க, ஒரு மைல்ட் லெவலா இல்லை வந்து மாடரேட்டா இல்லை வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்காங்களான்னு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவுன்சிலிங் நீடடா இல்லை அடிஷ்னலாக தெரப்பி வேணுமா, தெரப்பி செஷன்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தெரப்பி அண்ட் கவுன்சிலிங் தான். ஓகே, அந்த பேஸில் தான் பண்ணுவீங்க. சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறது சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது வேற வேற தான். ஆ, அது எனக்குமே ஒரு டவுட் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் மேம்? ஆக்சுவலி சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து மேக்ஸிமம் அவங்க கவுன்சிலிங் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் தெரப்பி. ஸோ அந்த தெரப்பியில் வந்துட்டு அதை வித்தவுட் மெடிக்கேஷன், மாத்திரை மருந்து இந்த மாதிரிலாம் இல்லாமல் பியூர்லி வந்து கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி செஷன்ஸ் பேஸ்டாக பண்ணுவாங்க. சைக்காட்ரிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து மெடிக்கேஷன் பியூர்லி அவங்களுக்கு வந்துட்டு, இப்போ ஒரு டிப்ரெஷன் ஒரு கேஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் கிட்ட வராங்க அப்படின்னா அவங்க வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் மூலியமாகவும் இல்லை தெரப்பட்டிக்கல் சிபிடி ஆர்பிடி இந்த மாதிரி தெரப்பீஸ் மூலியமாக அவங்க வந்து கியூர் பண்ணுவாங்க.
இதே தான் அந்த சேம் டிப்ரெஷனுக்கு சைக்காட்ரிஸ்ட் கிட்டே போகும்போது அவங்க வந்து டிப்ரெஷன் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸு, ஸோ இல்லை அப்படின்னா அவங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் இந்த மாதிரி மாத்திரை மூலயமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தென் எனக்கு ஒரு டவுட், ஃபேஸ் ரீடிங் பண்ணுவீங்களா? அஃப்கோர்ஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் பண்ணட்டுமா? ஆக்சுவலி இந்த ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, மெயினாக கண்கள், அதுக்கப்புறம் இந்த மூக்கு, தென் வாய், அப்புறம் நெத்தி. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் பொசிஷனில் அவங்களோட ஃபேஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து 100% உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபேஸ் ரீடிங் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு ரிசர்ச் ப்ரூவன் தான் அது. ஓகே, ஒரே ஒரு செகண்ட், ஃபேஸ் ரீடிங் அண்ட் மைண்ட் ரீடிங் அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இப்போது பொதுவாக வந்து இந்த மாதிரி ஃபோர்ஹெட், நெத்தி பகுதி வந்து ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு நாலேஜ் கேதரிங் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து எங்கே போனாலும் ஒரு கண்டென்ட்காகவே வந்துட்டு சர்ச் பண்ணுவாங்க, நிறைய கேதர் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. குவிக்காக அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அண்ட் ஐஸ் வந்து வைடாக ஓப்பனாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்க்குற பார்வை வந்து எல்லாமே ப்ராட் மைண்டடாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு குவைட் ஒரு நார்மல் ஐஸ் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ப்ராட் மைண்டடாகவும் இருக்கும் அண்ட் ஒரு சில விஷயங்கள் நேரோ மைண்டடாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு வாட்டம் போட்டுட்டு இப்படி தான் வாழ்க்கை, இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே அங்கங்கே வந்து கட் ஷாட் பண்ணிக்குவீங்க. அண்ட் ஆன் சீங் யுவர் நோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோஸோட இந்த பகுதி ரொம்பவே அதுதான் வந்து நம்ம அசஸ் பண்ணுறது. ஒரு சில பேருக்கு காலிஃப்ளவர் மாதிரி மூக்கு இருக்கும், சில பேருக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும், பாயிண்டடாக இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பிளண்டடாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்சிபிளாக போவீங்க. பட் எப்போயாவது ஒரு தடவை கோவம் வந்துச்சுன்னா பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவீங்க, அந்தளவுக்கு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அவ்வளோதான் தீர்ந்தது. ஆனால் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டுலாம் இருக்க மாட்டீங்க, ஒரு சாஃப்ட் நேச்சராக ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க. அண்ட் நான் சீன் த லிப்ஸ், லிப்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு ப்ராட் லிப்ஸ், சில பேருக்கு வந்து கோடு போட்ட மாதிரி லிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராட் லிப்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாயல்ட்டி, ஒரு அதிகமாக உண்மை பேசணும், கொஞ்சம் லைட்டாக வந்து போய் பேசினாலும் ஒரு அதிகமாக வந்து ஒரு உண்மையாக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அண்ட் சீங் யுவர் ஓவரால் ஃபேஸ் வந்துட்டு யுவர் சார்மிங் பர்சன், ஸோ எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆவீங்க. ஒரு நியூ என்விரான்மெண்ட் அப்படின்னாலும் டக்குன்னு அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிடுவீங்க, ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக? 100% கரெக்ட், நல்லா சொன்னீங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸ் ரீடிங்ஸ்லாம் இருக்கும். நல்லா இருந்துச்சு, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் ஏதாவது சொல்லுவீங்களான்ட்டு. சில பேர்லாம் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஒரு ஆர்வமாக கேட்பாங்கன்னா, ஃபேஸ் ரீடிங் பண்ணிவிட்டு எங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமான்னு சொல்லுங்கள், ஸோ நாங்கள் வந்து எப்படி இருப்போம், எங்கள் ஃப்யூச்சரை சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஃபேஸை அந்த ஒரு அமைப்பை வச்சு நம்ம சொல்கிறது. ஆமாம், சயின்டிஃபிக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்லேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னென்னா, இது எல்லாமே ஒரு ரிசர்ச் தான். ஸோ இப்போது இந்த மாதிரி பாயிண்டட் நோஸ் இருக்கிறவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸில் இருக்கிறவங்களோட ஒரு ஒரு 50 members இல்லை ஒரு 100 members அவங்கள வந்துட்டு எடுத்து அங்கே ரிசர்ச் பண்ணி, ஓகே அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்டட் நோஸ்னால் அவங்க கோவப்படுறவங்களாக இருப்பாங்க, ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, பிளெண்டட்னால் அவங்க ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, அவங்க கண் இப்படி, இதெல்லாம் ஒரு 100 research. ஓகே, ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அண்ட் என்னோடய ஃபேஸ் ரீடிங்கும் ரொம்ப பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதுக்கப்புறம் டிப்ரெஷன் அப்படின்னா வந்துட்டு அதோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு காட்டும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்கு? ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து டே டு டே லைஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஆஃபீஸ் வரணும், ஸோ அதுக்கப்புறமா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும், போகணும், அதில் லேட் ஆயிடுச்சு, இல்லை வந்து சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னே ரெட் சிக்னல் விழும், எப்போ நம்ம அவசரமாக போகணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்குவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் ஆகுறது, அது வந்து இட்ஸ் குவைட் நார்மல். ஆனால் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் அடிக்கடி ஆகிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஒரு பெரிய லாஸ் ஆகுது, இல்லை அவங்க வந்து இதை திருப்பி என்னால் இதை மீட்டு கொண்டு வர முடியாதுன்ற ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், ஸோ நெகட்டிவாக ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து டிப்ரெஷன். ஸோ அந்த டிப்ரெஷன்லேயே நம்ம வந்து 3 stages இருக்குது, மைல்டு, மாடரேட் அண்ட் ஒரு ரொம்ப க்ரானிக்காக இருக்கிற சிவியர் டிப்ரெஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த சிவியர் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறவங்கள தான் அவங்க அந்த ரொம்ப டிப்ரெஷனாகவே இருக்காங்க அப்படிங்கும்போது சூசைடல் தாட்ஸ் வரும், நம்ம ஏன் வாழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம் அவங்களுக்கு அவங்களே கில்ட் கான்சியஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ டே டு டே அவங்க ஏதோ ஒரு லவ் ஃபெயிலர் எடுத்துக்கலாம், காமனாக குவைட்டாக எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த லவ் ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் ஓகே
ஃபீலிங் இருக்க தான் செய்யும். பட் இதை கடந்து நான் போகணும்னு சொல்லிட்டு எதார்த்தமாக கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று சம் ரெமெடியலில் எடுத்துகிட்டு டக்குன்னு அவங்க கம்பேக் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை அப்படியே மனசில் தேக்கி வச்சுட்டு அவங்க வந்து அந்த சிம்டம்ஸ் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. அதாவது லோன்லினா அவங்களுக்கு தானாக ஏற்படுறதில்ல, அவங்களா உருவாக்கிக்கிற ஒரு லோன்லினஸ், நானாக தனிமைப்படுத்திக்கிறேன், நான் யார் கூடயும் வந்து சேரலை, நான் யார் கூடயும் பேசலை அப்படின்ற மாதிரி அவங்க லோன்லினஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து அன்வான்ட் திங்கிங்ஸ் அதிகமாக இருக்கும். நெகட்டிவாகவே எல்லாத்தையுமே வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து லூசர், எனக்கு தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து தேங்கி 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 அது வந்து டிப்ரெஷனாக மாறிட்டு கடைசியெலாம் அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுக்கு கீழே கருவளையம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால ஃபேஸில் ரொம்ப டல்னஸ், சாப்பிட மாட்டாங்க, சரியாக சாப்பிடறதில்ல, ஈவன் அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிக்கக்கூட மாட்டாங்க, பர்சனல் ஹைஜீனிக்காக கூட இருக்க மாட்டாங்க, நான் ஏன் குளிச்சுட்டு என்னத்த வாழ்ந்துட்டு, எல்லாத்துலேயுமே ஒரு டீடைண்ட் ஆயிடுவாங்க, இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இழைச்சி போயிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டிப்ரெஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்ககிட்ட வர கிளைண்ட்டுக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணுறது வந்து ஒன்று கவுன்சிலிங், இன்னொன்று தெரப்பி. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ரெக்கவரி ஆக எவ்வளோ டேஸ் எடுக்கும்? அந்த கிளைண்ட் இப்போ அவங்க என்ன காரணத்தினால டிப்ரெஷன் சொல்லிட்டு வராங்க, சில பேர் வந்து நம்ம நினைப்போம் டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் இந்த ஏஜில் தான் வரும், அடல்ட்டில் தான் வந்து டிப்ரெஷன் ஆகுறாங்க, இல்லை வந்து டீனேஜில் தான் அப்படின்லாம் கிடையாது. பிறந்த குழந்தையே ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, பிறந்த குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு டிப்ரெஷன், என்ன டிப்ரெஷன், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை மார்க் அதெல்லாம் ஒரு பக்கம் போய் இப்போ வந்து என்னென்னா டீச்சர் என்னை உட்காந்து எழுத சொல்கிறாங்கன்றதுல டிப்ரெஷன். ஏன்னா இந்த கரோனாக்கு அப்புறமா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரைட்டிங் ஹேபிட், சிட்டிங் டாலரன்ஸே போயிடுச்சு. ஸ்கூலில் போய் இப்போ மொதல் என்ன அப்படின்னு 3 வருஷமாக ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட ஜாலியாக தூங்குறது, விளையாடுறது, மொபைல் விளையாடுறது, இந்த மாதிரியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ போய் கிளாஸில் உட்காந்தாலே டிப்ரெஷன், அவங்களுக்கு எழுத சொன்னாலும் டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிப்ரெஷனில் ஒரு ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த டிப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகிறது என்ன அப்படின்னா, தோல்விகளையே நான் சந்திக்கலை, எனக்கு வந்து ஒரு ஃபெயிலரே வரலை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன, திடீர்னு ஒரு தோல்வின்னும் போது என்னால் அப்செட் ஆகிட்டேன், என்னால் இதிலேருந்து வெளியில் வர முடியல, ஓவர் கம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் அதிகமாகிட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ வந்து அதை வந்து நீங்கள் எவ்வளோ டேஸில் வந்து ரெக்கவரி பண்ண முடியும் அப்படிங்கிறது சிட்டிங் பேசிஸ் பண்ணுவீங்களா? எஸ், இப்போ அவங்க வந்து அதுக்கு தான் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அந்த அசஸ்மெண்ட்டில் அவங்களோட மைல்டாக, மாடரேட்டாக, சிவியராக அப்படிங்கிறத வந்து அவங்களோட அசஸ்மெண்ட் ஸ்கோரிங்லேருந்து தெரியும். ஓகே, ஸோ மைல்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 சிட்டிங் இல்லை 3 சிட்டிங், அவங்க அவங்களோட ஏஜ் பொறுத்து, அவங்க எந்த அளவுக்கு எஜுகேட்டடாக இருக்காங்க, இல்லை வந்துட்டு அவங்க ஒரு படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறவங்களா இருக்காங்களா, ஸோ அவங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம சிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வருவாங்க அப்படிங்கிறது. பட் ஆனால் நம்ம ஷார்ட்டஸ்ட் ரெமடி அண்ட் தென் தெரப்பீஸ் யூஸ் பண்ணி அவங்க குவிக்காக அவங்கள டிப்ரெஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். எஸ், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சைக்காலஜி, அதாவது அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஏஜ் கிடையாது, எல்லா ஏஜ்லேயுமே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ வந்துட்டு ஒரு ஃபேமிலியில், ஒரு ஹஸ்பண்ட்குள்ளே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு ஃபேமிலியில் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்போ மேக்ஸிமம் ரீசன் பார்த்தீங்கன்னா இல்லீகல் அஃபேர்ஸ், இப்போ அது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் டீப்பாக பேசலாங்களா? கண்டிப்பாக. நீங்கள் இல்லீகல் அஃபேர்ஸ்ன்றீங்க, அது லீகல் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆக்சுவலி அது டேர்மே வந்து என்னென்னா இல்லீகல் அஃபேர்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். ஸோ அதாவது என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி வேற ஒரு உறவு, அது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஸோ அது வந்து எப்படி கிரியேட் ஆகுது, எதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்குது, அதனால தான் வந்து நிறைய பெண்களுக்கு இப்போ டிப்ரெஷன்ன்ற ஒரு ரீசன் வர்றதுக்கே மெயின் ரீசன் அதுதான் இருக்குது ஒரு ஃபேமிலியில். ஸோ அது எதனால் கிரியேட் ஆகுது ஆக்சுவலி? ஆக்சுவலி இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆகிறதுக்கு ஒரு ஆண் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கும், பெண்ணுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு சொல்ல மாதிரி இல்லை, பட் ஆனால் பெண்களும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப கிளியராக இப்போ எனக்கு வர கேஸஸில் வந்துட்டு நிறைய இப்போ டிவோர்ஸ் கேஸ், இல்லை வந்து கப்புள் கவுன்சிலிங், ஃபேமிலி தெரப்பி இப்பெல்லாம் வராங்க. வரும்போது அவங்க சொல்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வேற ஒரு பெண்ணோட, இல்லை இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மூணு பெண்களோட உறவில் இருக்கிறாங்க, இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் இப்படிலாம் வந்துட்டு வருது. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று, அந்த ஆண் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி டிஸார்டராக இருக்கும். அவங்களுக்கு வந்து அதிகமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு பெண்களோட உடலுறவை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட காக்னிட்டிவ்ல அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பார்ட்னர் மனைவியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், உடல் உறவில் ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சொல்லி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஒன்று வந்துட்டு அவங்களோட கோஆப்ரேஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களோட உடலில் இருந்து வர்ற அந்த பேட் ஆர்டர், அந்த ஒரு சில பேர் வந்துட்டு ப்ராப்பராக தண்ணி குடிக்காமல் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை வந்து கரெக்டாக அந்த மவுத் டென்டல் ஹைஜீன் கரெக்டாக இருக்க மா, நம்ம இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, இந்த மாதிரி தான் கேசஸ் இப்போ வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னென்னா அவங்களோட வாயிலிருந்து பேட் பிரெத் வருது, அதனால வந்து எனக்கு அவள் பக்கத்தில் போனாலே எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது, சுத்தமாக இருக்க மாட்றா. ஸோ அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனல் ஹைஜீனிக்கே இல்லை, அவள் கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லை, நானும் சொல்லி பார்த்துட்டேன், சொல்லி பார்த்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆகணும் இல்லை, ஆக மாட்றா. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும்போதே, அந்த ஒரு செடி தேவையில்லாத செடி வரும்போதே களை எடுத்துடணும். அதை களை எடுக்காமல் அப்படியே வளர விட்டோம் அப்படிங்கும்போது அப்புறம் குத்துது குடையுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வெடித்ததுக்கப்புறமா. ஆனால் சில பெண்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இல்லையே, நான் கரெக்டாக என் புருஷனுக்கு வேலை வேலைக்கு சமைச்சு கொடுக்குறேன், துணியெல்லாம் துவைச்சு கொடுக்குறேன், அவர் அந்தளவுக்கு நான் தாங்கு தாங்குன்னு தாங்குறேன். ஆனால் ஒரு கல்யாணம்ன்றது என்ன? ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறது, தம்பதியர் ஆகிறது எதுக்கு? தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு தானே. ஸோ அப்போ அந்த தாம்பத்தியம் கரெக்டாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலுமே அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் தான். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஸ்ட்ராங்காக வேறு ஊன்றது வந்துட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பில் கோட்டையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? நீ எல்லாத்தையும் பண்ணி வை, எனக்கு தேவையானதை நான் வெளியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் தான். சில ஆண்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக என்ன அப்படின்னா ஒரு லெத்தாஜிக், என்னோட மனைவி தானே. அது சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா ஆணாதிக்கமாக கூட இருக்கலாம். நீ மனைவின்றவ வந்துட்டு நான் என்ன சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறேன்னா அதை வச்சு குடும்பம் நடத்து, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் அவங்க கூட உடலுறவு வச்சுக்க முடியும், நான் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க ஒய்ஃபை. அப்படி இருக்கும்போது ஒய்ஃபோட ஃபீலிங்கை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போது அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ இன்னொரு நபர் வந்துட்டு வெளியில் ஒர்க்கிங் லேடிஸாக இருக்கட்டும், வீட்டிலே இருக்கிற பெண்களாக கூட இருந்தாலுமே இன்னொரு ஆண் வந்து என்னடா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியாடா அப்படின்னு ஒரு ரெண்டு ஆசை வார்த்தைகள் பேசும்போது அவங்களோட மனசெல்லாம் என்ன, என் புருஷன் என்ன கண்டுக்க மாட்டுறாரு, யாரோ ஒருத்தர் இவர் நல்லா பேசுகிறாரே அப்படின்னு பேசுவோம், பழகுவோம் அப்படின்னு, கொஞ்சம் வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் பெண்களுக்கும் வருது. அப்போது இது ஆண் பெண் அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்க்க தேவையில்லை. கணவன் மனைவி வந்து அவங்க ரெண்டு பேரோட அந்யோன்யம் குறையுதுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கிளைண்ட் வராங்க அப்படிங்கிறப்போ, இப்போ ஹஸ்பண்ட் நீங்கள் சொல்கிற இந்த ரீசன் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது அந்த ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஆக்சுவலி அட்வைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க. ஒரு அட்வைஸ்க்கும் கவுன்சிலிங்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அட்வைஸ் அப்படிங்கிறது யார் வேணாலும் கொடுக்கலாம், அவங்களோட அனுபவத்தை சொல்கிறது. நான் இப்படி இருந்தேன், நான் இந்த மாதிரி வந்தேன், நான் இதுலேருந்து வெளியில் வந்தது இந்த மாதிரின்னு சொல்கிறது அட்வைஸ். கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல உங்கள் மனநிலை எப்படி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஓடை இருக்குது, அதை நீங்கள் கடந்து போகணும். வரணும் போகிறவெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒருத்தன் சொல்லிட்டு போவான் நீ நீச்சல் அடித்து போன்னு சொல்லுவான், ஒருத்தன் சொல்லிட்டு போவான் அந்த கட்டை இருக்குல்ல அது மேலே உட்காந்துட்டு அந்த ஆற்ற கடந்து போ அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஒரு கவுன்சிலர் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சின் வந்து, உங்களுக்கு என்ன தெரியும், நீச்சல் தெரியுமா, இல்லை அந்த கட்டையில் ஏறி உட்காந்து போகிறதுக்கு தைரியம் இருக்கா, இல்லை நீங்கள் வந்து அதை கடந்தே போயிடுவீங்களா, போக தெரியாதா, வாட் இஸ் யுவர் மென்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ். ஸோ இதுதான் கவுன்சிலிங். ஸோ எப்போவுமே நான் கவுன்சிலிங் அப்படிங்கிறம்போது அட்வைஸ் பண்ண மாட்டேன், ஐ வில் கிவ் சஜஷன். ஸோ இந்தந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நான் ரெக்டிஃபை பண்ணும்போது உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ அட்வைஸ் பண்ணும்போது யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் உங்களை நீங்களே செல்ஃப் ரியலைஸ் பண்ண வைக்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கல்ல, ஆமாம் நான் பண்ணுறது தப்பு, நான் பண்ணுறது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். அதுதான் வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங்க்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போது அந்த உண்மையிலே அந்த ப்ராப்ளம், இப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வந்து ஒரு ஆண், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வந்து ஒரு பெண் கிட்ட வந்து தப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பேரோட தனித்தனியாக வந்து செஷன்ஸ் இருக்கும். கணவன் மனைவின்னு வராங்க அப்படின்னா
அவங்க மனைவி கிட்டேருந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராப்ளம், எதனால் இந்த மாதிரி ஆச்சு அவங்களோட ஸ்டேட்மெண்ட், அப்புறம் கணவன் கிட்ட தனியாக பேசணும். ரெண்டு பேருக்கும் ஒரு காமனாக எங்கே தப்பு பண்ணுறாங்கன்றது, அதில் ஏதாவது ஒன்று காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆஃப்டர் தட் ரெண்டு பேரையும் உட்காந்து வச்சு அதுக்கப்புறமா ஒரு செஷன்ஸ் இருக்கும், குவெஸ்டினர்ஸ் இருக்கும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன், உண்மையிலேயே இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆமாம் நிறைய பேர் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னோடய தப்பு தான், நான் குடும்பத்தை கவனிச்சிக்கல, அதனால தான் என் மனைவி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தரை தேடி போனாங்க, என் மேலே தான் அது தப்பு, ஸோ அதனால் நான் அவளை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன், நானும் திருந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சில பேர் வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்ன இருக்குது, இதனால் என்ன தப்பு இருக்குது, என்ன ஆண் அப்படிங்கிற ஒரு ஆண்மைத்தனமே வந்துட்டு என்ன அப்படின்னா, ரெண்டு மூணு ஒய்ஃப் வச்சுக்கிறது தப்பு இல்லையே, நான் வந்துட்டு இன்னொரு பெண்ணோட உறவில் இருக்கிறது தப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி, ஸோ அவங்களோட கான்செப்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் புரிய வச்சு, இதில் இன்னொரு பெரிய டிப்ரெஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதில் என்ன அப்படின்னா, குழந்தைங்க இருக்கும்போது அந்த குழந்தைங்க முன்னாடியே அவங்க அப்பா தப்பு பண்ணுறதோ அம்மா தப்பு பண்ணுறதோ பார்த்து வளர்கிற குழந்தைங்க, அவங்க வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்குள்ளே போகிறது, ஸ்கூலில் வந்துட்டு அவங்க கெட்ட பேர் வாங்குறது, நிறைய ஒரு பேட் ஹேபிட்ஸ் வந்துட்டு கல்டிவேட் ஆகுறது அப்பத்துலேருந்தே ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ கிட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் போகிறாங்கல்ல. இப்போது நீங்கள் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரியாணி பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியாணிங்கும் போது ஊன்றீங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த பிரியாணி சாப்பிடும்போது நல்ல வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு அண்டா நிறைய பிரியாணி இருக்குது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தாராளமாக யாருக்கு வேணால் கொடுப்பீங்கள, ஏன்னா உங்கள் வயிறு நிறைஞ்சிருச்சு, சாட்டிஸ்ஃபைடு. மிஞ்சி போனால் நீங்கள் நைட்டுக்கு எடுத்து வைப்பீங்க இல்லை அடுத்த நாளைக்கு எடுத்து வைப்பீங்க, அதுக்கு மேலே பிரியாணி வைக்க முடியாது. இதே இது கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன, உங்களுக்கே பத்தலைன்னும் போது என்ன ஆகும், சாப்பிட்டுட்டு திருப்பியும் உங்களோட அந்த ஃபுல்ஃபில் ஆகாது, திருப்பியும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா எங்கே பிரியாணி கிடைக்கும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. த சேம் கான்செப்ட், எப்போவுமே நம்ம வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டா தான் தான் குழந்தைங்க மாமியார் இல்லை மாமனார் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும், நான் சந்தோஷமாக இருந்தால் தானே எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். நானே எங்கள் அரை வயிறோடு இருக்கும்போது அப்போ எப்படி நான் வந்து என் குழந்தைங்கள நல்லா வளர்க்கணும், என் மாமியாரை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது அந்த தாட் வராது, இன்னும் வந்து ஒரு ஆட் ஆன் தொல்லைகள் மாதிரி தான் அது, ஐயையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து வெளியில் போய் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, பட் என்ன சொல்கிறது, மோர் ஓவர் பார்த்தோன்னா ஒரு 10 minutes மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், பட் அதுக்காக வந்துட்டு ஒரு ஃபேமிலியை ஸ்பாயில் பண்ணுறது, ஒரு லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிற அளவுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லாருமே இதை வந்து ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்றுனா இல்லாட்டி நீ அங்கே அப்படி போ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நல்லதா கெட்டதா அந்த மாதிரி இருக்கிறது அது தப்பு தானே. செக்ஷுவல் அர்ஜ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் இப்போ நம்ம வந்து ஒரு யூரினேட் பண்ணணும், ஒரு யூரின் அர்ஜென்ட்டாக வருது அப்படிங்கும்போது எப்படி நம்ம ஒரு மலம் கழிக்கிறோம் இல்லை வந்து யூரினேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹப்பாடா அப்படின்னு டேங்க் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் ஒரு செக்ஷுவல் அர்ஜ் அப்படிங்கிறது வந்து அந்த எஜாகுலேஷன் ஆகிற வரைக்கும் தான் அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் மேலுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த எஜாகுலேட் ஆயிடுச்சா அவ்வளோதான், அவங்க வந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. பட் ஆனால் பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்குமே அவங்களுக்கு அந்த தாட் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. வந்துருச்சு அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் அவங்களோட திருப்தின்றது ஒன்று இருக்காது. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் அ மேட்ரு ஆஃப் 5 minutes 10 minutes தான், அதனால தான் வந்துட்டு எல்லா ப்ராப்ளமுமே பர்ஸ்ட் அவுட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லவ், ஸோ அந்த லவ் அந்த லவ்வோட ஒரு ஃபைனல் அவுட்கம் அவுட்புட் தான் வந்துட்டு என்ன செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு ஃபோர் பிளே இல்லை வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு பெட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே தான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நல்லா ஸ்ட்ராங்காக பில்லர் மாதிரி. ஈவன் ஒரு சர்வே ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா நல்ல ஒரு ஃபோர் பிளே இல்லை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் நல்ல ஒரு லவ் அவங்களுக்கு டெய்லியும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை மட்டுமே போதும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அவங்கள சாட்டிஸ்ஃபையாக வைக்கிறதுக்கு. அந்த ரொமான்ஸோ இல்லை வந்து அதிகமாக அந்த ஃபிசிக்கல் டச்சோ கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்ணுறது, இல்லை வந்துட்டு கைகளால் வருடுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் டச்சே இல்லாமல் சும்மா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் அது மட்டும்தான் வந்து செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு வாழ்கிறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது, அது என்னன்றது ஒரு ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. அதனால தான் அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் தேடி போகும்போது அவங்க என்னென்னலாம் ஒய்ஃப் கிட்டே இழந்தாங்களோ ஹஸ்பண்ட் கிட்டே இழந்தாங்களோ அவங்க செகண்ட்ரியாக வர்ற அடிஷ்னல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபில்ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஓகே,
ஸோ இப்போது இருக்கிற ஹியூமன்ஸ் ஹியூமனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது வந்து மேக்ஸிமம் லவ்வுக்கா இல்லை செக்ஸுக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது? இல்லை எனக்கு லவ் தான் முக்கியம்னு சொல்லுவாங்களா, இல்லாட்டி இல்லை எனக்கு செக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ இருக்கிற அப்படின்ற மாதிரி இல்லை, எந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவ்வுக்கும் லஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல வார்த்தை, என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்குற ஒரு ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் அது. அது வந்து செக்ஸ் அப்படிங்கிறது லவ் கம்மில் வர்றது. ஸோ இப்போ லவ் லஸ்ட்டுன்றது வந்து என்னென்னா அதில் லஸ்ட்டுக்கு வந்து லவ்வே கிடையாது, பியர்லி மீன் ஃபார் அர்ஜ், செக்ஷுவல் அர்ஜ். ஸோ எனக்கு வந்து எனக்கு அவசரமாக எனக்கு தேவை, ஸோ அதனால் நான் வந்து போகிற போக்கில் நான் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன். அதில் வந்து ஒரு ரொமான்ஸோ ஒரு ஃபீலோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு அவசரமாக எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லஸ்ட் அப்படின்றது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லாமல் இந்த லிவ் இன்ல வர ப்ராப்ளம்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நான் ஒரு செக்ஷுவல் லைஃப் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்கிறேன், ஊரறியாக நான் கூப்பிட்டு நான் செலவு பண்ணி சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணி எதுக்கு, அதெல்லாம் நாங்கள் வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோட லிவின் நாங்கள் ரெண்டு பேருக்கும் தேவையான லைஃப்பை நாங்கள் லீட் பண்ணுறோம் அப்படிலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துருச்சு. பட் பியர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அவசரம், எல்லாருக்குமே அவசரம் தான். ஸோ அந்த ஒரு லவ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது, லவ்வுக்கான ஒரு உண்மையான அர்த்தமும் புரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் எனக்கு வந்து இப்போ தேவை, என்னோட மூட் ஸ்விங்ஸ் இல்லை எனக்கு வர்ற அந்த இமோஷன்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன். ஆமாம், ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் பசங்களே லவ் பண்ணுறேங்கிறாங்க, உடனே பீச் போகிறாங்க, பார்க் போகிறாங்க, அடுத்து அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்னு சொல்லி நியூஸ் நான் நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி 15 வயசில் வந்து ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, 17 வயசில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி. ஸோ ஸ்கூல்லேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் இப்போ சொசைட்டியில் எதனால் அந்த மாதிரி ஆகுது சொல்கிறீங்க இல்லையா? பீச் போகிறாங்க, பார்க் போகிறாங்கன்னு, ஓயோ போகிறாங்க தெரியுமா? ஸோ அந்த ஓயோ ரூம் இல்லை வந்து ஆன்லைனில் ஆஃபரில் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ டீன் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத அதிகரிக்கிற காரணமும் அதுதான். ஸ்கூல் படிக்கும் போதே இல்லை வந்துட்டு ஒரு ஏஜ் அட்டன் பண்ண உடனே வந்துட்டு இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் மீடியா, சோஷியல் மீடியா அப்படிங்கிறது, சோஷியல் மீடியா ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு நாலேஜ் கேதரிங்க்கும் இருக்கும். ஆனால் இந்த விடலை பருவம்னு சொல்லக்கூடிய அந்த டீனேஜ் பருவத்தில் அவங்க தேடுற விஷயம்லாம் என்ன, இப்போ ஒன்றும் இல்லை நான் இப்படி கையை இப்படியே வச்சிட்ருக்கிறேன், உங்களோட பார்வையெல்லாம் என்ன இருக்கும், மேம் அங்கே உள்ளே என்ன வச்சுருக்காங்களோ அவங்க கையில் வந்து என்ன இருக்குமோ அப்படின்ற இப்படியே தான் வச்சுட்டே நான் பேசிகிட்ருக்கேன்னா அவங்க பார்வையெல்லாம் இங்கே தான் இருக்கும். நான் இப்படி இருந்தேன்னா ஸோ அவங்க கையில் ஒன்றும் இல்லை, அவங்க கேஷுவலாக இருக்காங்க. இதுதான் வந்து டீனேஜ் பருவத்தில் நம்ம வந்து அந்த செக்ஸுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஏதோ ஒன்று சீக்ரெட்டாக ஏதோ ஒரு பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சில வீடுகளில் இன்னுமே என்ன அப்படின்னா ஒரு பையன்கிட்ட பார்த்தா தப்பு, அவனை பற்றி பேசினா தப்பு, பொண்ணுங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணுற அப்படி பண்ணுற, ஒரு ஐலைனர் போட்டால் கூட எதுக்கு யாரை மினிக்கிட்டு போகிற யாரை பார்க்குறதுக்கு அப்படின்லாம் வந்துட்டு ஒரு எங்கெங்கே கண்டிஷன் பண்ணுமோ அதெல்லாம் கொட்டை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை லிபர்ட்டி கொடுக்கணுமோ அந்தந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணும்போது தான் அவங்க அளவுக்கு அதிகமாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லை அது ஏன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இந்த வயசில் என்ன தெரியுமா எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடம் பிடிக்கிற வயசுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ அப்போது அந்த பேரண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த பேரண்டிங்னா என்ன, எப்படி அவங்க அந்த டீனேஜ் பருவத்தில் அவங்க கூட வந்து தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்லாம். அங்கே ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா மாங்கு மாங்குன்னு வேலை செய்வாங்க, அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒர்க் போகிறேன், ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்க படிப்பை பார்க்கணும், ஃப்யூச்சர் அப்படி இப்படின்லாம் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து அவங்க அனாத மாதிரி தான் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து பேசுறது கூட என்னென்னு இருக்காது, சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. கேட்டால் என்னென்னா உனக்காக தானே நான் சம்பாதிக்கிறேன் உனக்காக தானே, ஆனால் அவங்க பேசக்கூட டைம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்து தனியிலேயே தனிமையிலேயே வந்து இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் யாருமே இல்லை, லோன்லினஸ், அப்போ வந்து சேட் பண்ணுவோம், யாராவது ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், அப்போ அவங்க வந்து அந்த பையன் வந்து வீட்டுக்கு வருவான் பேசுவான். ஸோ அந்த லோன்லி டைம் அந்த ப்ரைவசி டைம் வந்து அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுது. தப்பு பண்ணுறதுக்கும் சரி அவங்க தப்பாக நடந்துக்கிறதுக்கும் ஒரு காரணமாகவும் இருந்துக்கிறாங்க. ஸோ எதுவுமே கேர் எடுக்காமல் ஓவர் ஃப்ரீடம், ஓவர் ஃப்ரீடமும் உடம்புக்கு நல்லது இல்லை.